ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் லாலிகா டீம் ஆஃப் த சீசன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபிஃபா மொபைலில் வந்துடுச்சுங்க. ஸோ இதில் எந்தெந்த ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, 108 ஓவரால் உள்ள பிளேயர் தான் ஹையஸ்ட் ஓவரால் இந்த ரிவார்ட்ஸில் கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் பண்டஸ்லீகாவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த ப்ரீமியர் லீக் டீம் ஆஃப் த சீசனாக இருக்கட்டும், ஹையஸ்ட் ஓவரால் வந்து பார்த்தோம்னா 110 ஓவரால் உள்ள பிளேயர் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ப்ரீமியர் லீக்கில் வந்து கிரண் ட்ரிப்பியர் கொடுத்துருந்தாங்க, ரைட் பேக் பிளேயர். பண்டஸ்லீகாவில் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் 110 ஓவரால் உள்ள கபல் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் அதிகபட்சமாக 108 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த மிஸ்ட்ரி பிளேயர் அப்படின்ற மாதிரி தனியாக நீங்கள் இந்த 9 ரிவார்ட்ஸையும் கிளைம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேயர் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் 110 ஓவரால் உள்ள ஒரு பிளேயர் கொடுக்க போகிறாங்க. அந்த பிளேயர் யார் அப்படின்றதையும் வீடியோவில் பார்த்துடலாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது வந்து இந்த ஐகான்ஸுங்க, டீம் ஆஃப் த சீசன் ஐகான் செக்ஷனில் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் அந்த ஃபஸ்ட்டு பிளேயர் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா டீம் ஆஃப் த சீசன் அந்த ஐகான்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் கேட்டுட்ருந்தீங்க, எந்த 3 பிளேயரை சூஸ் பண்ணலாம் அல்லது 112 ஓவரால் உள்ள பிளேயரையே சூஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த இதில் 3 பிளேயர், எந்த 3 பிளேயரும், அதாவது 111 ஓவராலில் உள்ள பிளேயரில் எந்த 3 பிளேயர் பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி கிளியராகவே இன்னொரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நீங்கள் 112 ஓவரால் உள்ள பிளேயரை சூஸ் பண்ணலாமா அல்லது 111 ஓவரால் உள்ள பிளேயரை சூஸ் பண்ணலாமா அப்படின்றதையும் சொல்கிறேன். அடுத்தது வேறு லெவல் ட்ரிக் இன்னொன்றும் சொல்கிறேங்க. ஸோ அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம லாலிகா டீம் ஆஃப் த சீசன் வந்து கண்டினியூ பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாலிகா பாஸ்லேருந்தே போயிடலாங்க. பாஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தாங்க கொடுக்குற மாதிரி தான், அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ப்ரீமியர் லீக்கு கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி ஜெர்மன் பண்டஸ் லீக்காகவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ லாலிகாவுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க பாஸ் இருக்குது, பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பாஸில் வந்து லூகா மோட்ரிச் கொடுத்துருக்காங்க. 111 ஓவரால் உள்ள சன மிட்ஃபீல்டருங்க, அருமையான பிளேயர், எந்த வித டவுட்மே கிடையாது. ஸ்கில் பூஸ்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க, ஸ்டாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரீ பாஸில் வந்து பார்த்தோம்னா அலெக்ஸ் பால்டே கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் பேக் டிஃபெண்டர். இவரோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஸ்கில் பூஸ்ட் வந்து பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவர்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஜஸ்ட் 2-star ஸ்கில் மூவ் உள்ள ஒரு பிளேயருங்க. இவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க, அதில் குறை சொல்லவே முடியாது. பட் இந்த ஸ்கில் மூவ் அப்படின்றது அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இவரும் ஒரு நல்ல பிளேயர் தாங்க. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பண்டஸ்லீகாவில் என்னால் அந்த பாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியலை, ஏன்னா அந்தளவுக்கு டைம் கிடைக்கல எனக்கு. லாஸ்ட்டு இப்போ 1 weekாகவே பார்த்தீங்கன்னா 1 weekில் ஒரு 2-3 டேஸாக வந்து வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு வந்திருக்காது நம்ம சேனலில். இனிமேல் வந்து ரெகுலராக வந்துருங்க, அதில் வந்து எந்த வித ஒரு டவுட்டும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச், அந்த லாலிகா சேலஞ்ச் மூடும் கொடுத்துருக்காங்க. சேலஞ்ச் மூட்லேயும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது, எப்பவும் போல டீம் ஆஃப் த சீசன் ஆரம்பத்துலேருந்து எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தாங்க சேலஞ்ச் மூடு, அதுலேயும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. அடுத்தது வந்து இந்த லாலிகாவோட எந்தெந்த மாதிரி ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டீம் ஆஃப் த சீசன் கம்யூனிட்டி செக்ஷனில் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தாங்க இங்கே இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பண்டஸ்லீகாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ப்ரீமியர் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 1, 2, 5 லெவல் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா லாலிகா வந்து அப்படியே டீம் ஆஃப் சீசன் கம்யூனிட்டி எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தாங்க கொண்டு வந்திருக்காங்க. 2 ஸ்கில் கேம் இருக்குது, 2 மேட்சஸ் இருக்குது, அடுத்ததாக அந்த ஃப்ரீயாக ஒரு பேக் ஓப்பன் பண்ணுறது, அடுத்தது 2 முறை ஆட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து மொத்தமாக 150 லாலிகா பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக 1 week இருக்கும் இந்த லாலிகா டீம் ஆஃப் த சீசன். ஸோ 1 weekில் வந்து நம்மளால் 1050 லாலிகா பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி லாகின் ரிவார்டு அடுத்தது குவெஸ்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ மினிமம் வந்து 1050 வந்து எடுக்க முடியுங்க. அடுத்தது வந்து இந்த ரிவார்ட்ஸ் வந்து எங்கே கிளைம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஃபைனல் ரிவார்டு. இது வந்து நீங்கள் இந்த சைடில் இருக்க 9 ரிவார்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 9 ரிவார்டையும் நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது அன்லாக் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த TOTS ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த தடவையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாலிகா பாயிண்ட்ஸ் கொடுத்து பேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து 20 லாலிகா பாயிண்ட்ஸ் தேவை. அடுத்தது வந்து ரேங்க் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து 10 லாலிகா பாயிண்ட்ஸ் தேவை. அடுத்தது 106 ஓவரால் உள்ள பிளேயர் கொடுத்துருக்காங்க, இந்த 106 பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து 250 லாலிகா பாயிண்ட்ஸ் வந்து தேவைங்க. அடுத்ததாக 500 ஃபிஃபா ஜெம்சஸ் கொடுத்துருக்காங்க, இதை கிளைம் பண்ணுறதுக்கு 40 லாலிகா பாயிண்ட்ஸ் தேவை. நெக்ஸ்ட் ஒன் வந்து 104 மேலே ஓவரால் உள்ள ஒரு பிளேயர் கொடுத்துருக்காங்க, இதை கிளைம் பண்ண 150 லாலிகா பாயிண்ட்ஸ் தேவைங்க. அடுத்தது வந்து 103 ஓவரால் உள்ள ஒரு பிளேயர் கொடுக்குறாங்க, இதை கிளைம் பண்ணுறதுக்கு 50 லாலிகா பாயிண்ட்ஸ்
பாயிண்ட்ஸ் தேவை. அடுத்தது 200 ஸ்கில் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் கிளைம் பண்ணுறதுக்கு 20 லாலிகா பாயிண்ட்ஸ் இருந்தால் போதுங்க. ஸ்கில் பூஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 200K ஃபிஃபா காயின்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 10 லாலிகா பாயிண்ட்ஸ் தேவைங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 ஓவரால் உள்ள ரைட் மிட்ஃபீல்டர் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 450 லாலிகா பாயிண்ட்ஸ் வந்து தேவைங்க. கண்டிப்பாக இவரோட ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரைட் மிட்ஃபீல்டர் இவர்கிட்டையும் ஸ்கில் மூவ் தான் ஒரு பிரச்சனை. 3 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஒர்க் ரேட்லாம் சூப்பராக இருக்குது. பட் ஸ்கில் மூவ் மட்டும்தான் இங்கே ஒரு பிரச்சனை. 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இவர் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் தாங்க. டோட்டலாக இதில் இருக்க இந்த லாலிகா 9 ரிவார்ட்ஸையுமே கிளைம் பண்ணுறதுக்கு 1000 ஃபீஃபா அந்த லாலிகா பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுங்க. நம்ம வந்து டெய்லி ஸ்கில் கேம் மேட்சஸ் ப்ளே பண்ணாலே 1050 பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரிக்வெஸ்ட் மற்றும் லாகின் ரிவார்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாகவே எல்லா ரிவார்ட்ஸையுமே எல்லாராலையும் கிளைம் பண்ணிக்க முடியுங்க. ரெகுலராக டெய்லியும் அந்த ஸ்கில் கேம் மேட்சஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து கம்யூனிட்டி செக்ஷனில் வந்து அந்த 2வது ரிவார்ட் பார்த்தோம். இன்றைக்கி வந்து அன்லாக் ஆகிருக்குங்க. இன்றைக்கி நைட் வந்து அன்லாக் ஆகிடும். ஃபஸ்ட் ஒன்றில் வந்து எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இடையில் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணல. ஸோ அந்த காரணத்தினால எனக்கு இன்னும் வந்து 3 ரிவார்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அல்வாரா மராட்டோ எனக்கு இன்னும் அவங்க கொடுக்கவே இல்லை. 109 ஓவரால் உள்ள பிளேயர். அடுத்தது 1 மில்லியன் ஃபிஃபா காயின்ஸ் அதுவும் கொடுக்கலங்க. 3வதாக வந்து 103 மேலே ஓவரால் உள்ள ஒரு டீம் ஆஃப் த சீசன் பிளேயர். ஸோ அந்த ஃபர்ஸ்டில் இருக்க அந்த 3 ரிவார்டுமே எனக்கு இது வரைக்கும் கொடுக்கல. இன்னும் வந்து 180 அந்த கம்யூனிட்டி பாயிண்ட்ஸ் இருந்தால் இதை நான் கிளைம் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரிவார்ட் பேத் வந்து இன்றைக்கி வந்து அன்லாக் ஆகிடும். இதில் வந்து ஸ்ட்ரைக்கர் கன்சால்வார் ரமேஷ் இருக்கார். ஸோ அதே மாதிரியே ஒரு 109 மற்றும் 107 ஓவரால் உள்ள பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுலேயும் நல்ல ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபிஃபா பாயிண்ட்ஸ் இருக்குது, 1500 ஜெம்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அன்லாக் ஆகிடும். அடுத்தது ஸ்டார் பாஸுங்க. இந்த தடவை டீம் ஆஃப் த சீசன் ஸ்டார் பாஸ் வந்துருச்சுங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா யூசிஎல்லோட ஸ்டார் பாஸ் தான் கண்டினியூ ஆகிருக்கும். இந்த தடவை ஃப்ரெஷ்ஷாக வந்து டீம் ஆஃப் த சீசனோட ஸ்டார் பாஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிவார்டே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பாஸில் 111 ஓவரால் உள்ள டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் டெக்லான் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்கில் பூஸ்ட் வந்து இன்டர்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பிளேயர் தான் கண்டிப்பாக. 3 ஸ்டார் ஸ்கில் மூவ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அடுத்தது இந்த ஸ்டார் பாஸில் பார்த்தோம்னா எப்பவும் கொடுக்குற அதே நார்மல் ரிவார்ட்ஸ் தாங்க. ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பாஸாக இருந்தாலும் சரி, ப்ரீ பாஸ்லேயும் சரி, ரெண்டுலேயுமே அருமையான பிளேயர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ பாஸ் பார்த்தோம்னா நாக்வேல் மலினா கொடுத்துருக்காங்க. அட்லெட்டிகோ மேட்ரிடோட டிஃபெண்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் பேக் பிளேயர். இவருக்கு வந்து ஸ்கில் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 ஸ்டார் தாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ லாலிகா டீம் ஆஃப் த சீசனில் இருக்க அந்த லாலிகா பாஸில் பார்த்துருப்போம். அலெக்ஸ் பால்டே லெஃப்ட் பேக் டிஃபெண்டர், 109 ஓவர். ஸ்டாட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸ்கில் மூவ் 2 ஸ்டார் தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. இவரோட ஸ்டாட்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒர்க் ரேட்லாம் பயங்கரமாக இருக்குது. அட்டாக்கிங் ஒர்க் ரேட்டும் ஹை கொடுத்துருக்காங்க. டிஃபென்சிவ் ஒர்க் ரேட்டும் ஹை கொடுத்துருக்காங்க. ஸ்கில் பூஸ்ட் வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸ்டாட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஃபேஸ் வந்து 139, ஷூட்டிங் 108, பாசிங் வந்து 132, ட்ரிப்ளிங் வந்து 146, டிஃபென்ஸ் வந்து 125, பிசிக்கல் வந்து 113 கொடுத்துருக்காங்க. 5.9 ஃபீட் ஹைட்டு இருக்காரு. எல்லாமே ஓகே தாங்க. பட் ஸ்கில் மூவ் மட்டும்தான் ஒரு பிரச்சனை. 2 ஸ்டார். அலெக்ஸ் பால்டேக்கும் சேம் அதே தாங்க. அவருக்கு வந்து பேஸ் வந்து ஐ திங்க் 144 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான பேஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்கில் மூவ் தான் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ கண்டிப்பாக வேறு லெவல் பிளேயராக இருந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே. அடுத்தது வந்து ப்ரீமியம் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரபர்டோ ஃபேகியோ கொடுத்துருக்காங்க. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருங்க, 113 ஓவரால் உள்ள பிளேயர். கார்டோட டிசைனே வந்து பயங்கரமாக இருக்குங்க. பார்க்குறக்கே செம அட்ராக்டிவாக இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. வீக் ஃபுட்டும் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கரமான பிளேயராக இருக்க போகிறாரு. ஸ்கில் மூவ் வந்து 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 133, ஷூட்டிங் 145, பாசிங் வந்து 146, ட்ரிப்ளிங் 147, டிஃபென்ஸ் வந்து 69, பிசிக்கல் வந்து 91 கொடுத்துருக்காங்க. ஸ்கில் பூஸ்ட் வந்து ஷார்ட் பாசிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பயங்கரமான ஸ்டாட்ஸ் இருக்குங்க. ஸோ செமையான பிளேயர் ஃபேகியோ. ஓகேங்க, அடுத்ததாக அந்த ஃபைனலாக அந்த மிஸ்ட்ரி பிளேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாங்க. லாலிகா ரிவார்ட்ஸில் அந்த 9 ரிவார்ட்ஸ் இருக்குது. அது 9 நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஸ்ட்ரி பிளேயரை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாராலையுமே எடுக்க முடியும். 110 ஓவரால் உள்ள பிளேயர் தான் அந்த மிஸ்ட்ரி பிளேயரில் கொடுக்குறாங்க. இப்போ லாலிகாவில் மட்டும் 110 பிளேயர் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி நிறையா பேருக்கு குவஸ்டின்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பண்டஸ்லீகா, அடுத்தது ப்ரீமியர் லீக், ரெண்டுலேயுமே 110 ஓவரால் உள்ள பிளேயர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் லாலிகாலே
ஓவரையும் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, 110 ஓவரால் உள்ள ரியல் மேட்ரிடோட சனமிட் ஃபீல்டர் ஃபெட்ரிகோ வால்வர்டேங்க. கண்டிப்பாக ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பிளேயருங்க, ஒர்க் ரேட்டும் செமையாக இருக்குங்க, ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயருங்க, அட்டாக்கிங் ஸ்டாட்ஸும் செமையாக இருக்கும், டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸும் செமையாக இருக்கும். ஸ்டாட்ஸில் வந்து நம்ம குறை சொல்லவே முடியாதுங்க. ஸ்கில் பூஸ்ட் வந்து லாங் பாசிங் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பெஸ்ட்டுங்க. பட் ஃபெட்ரிகோ வால்வர்டேட்டை இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா ஸ்கில் மூவ்ஸ் தாங்க. 3-star ஸ்கில் மூவ் உள்ள பிளேயருங்க ஃபெட்ரிகோ வால்வர்டே, அது மட்டும்தாங்க ஒரே ஒரு பிரச்சனை. 4-star கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, ஃப்ரீயில் கொடுக்குற பிளேயர் ஃபுல்லாக அப்படி தான் கொடுக்குறாங்க ஃபிஃபா. 110 ஓவரால் உள்ள பிளேயராக கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கொடுத்ததில் அந்த புருஷியா டோர்மன் கோல் கீப்பரை தவிர மற்ற யாருமே அந்தளவுக்கு செம பிளேயர்னு சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம பிளேயர் தான் எல்லோரும். பட்டு அந்த பிளேயர் ட்ரைட்ஸாக இருக்கட்டும், ஸ்கில் மூவ்ஸாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு சின்ன குறை வச்சுருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து கோபலை தவிர யாரும் பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். 110 ஓவரால் உள்ள பிளேயர், நானும் கோபல் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் அதிகமான டிவிஷன் ரைவல்ஸ் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணல. ப்ளே பண்ணதுக்கப்புறம் கோபலோட ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஓகேங்க, இவ்வளோதான் இந்த வீடியோ. 110 ஓவரால் உள்ள பிளேயர் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுக்குறாங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் எந்த ஐக்கான் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாங்க.